இது நிலாவோட ஒரு குட்டி விளாக். நைட்டு நல்லா தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் ஃப்ரெஷ்ஷாக நம்மளை எழுந்திரிச்சு தேடி வருவாங்க பாருங்கள். அதை பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். குழந்தைங்க வளராமல் இப்படியே நம்ம கூட இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு தோணும். ஆனால் அது முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு நம்ம ப்ராப்பரான எஜுகேஷன் கொடுத்தே ஆகணும். வெளியில் கூட்டிகிட்டு போகிற இடம் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க மாதிரியே சைல்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிற எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட பிளேஸ் அப்படி இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் சென்டர் தாங்க யூரோ கிட்ஸ். இங்கே ரொம்ப ஹைஜீனாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம பிள்ளைய கண்ணு கருத்துமாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அங்கே 10 குழந்தைங்கள ஒரு டீச்சர் பார்த்துக்குவாங்க. அங்கே ட்ரெயின்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் இருக்கனால ஒரு குழந்தைக்கு இந்த வயசில் இந்த எஜுகேஷன் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எஜுகேஷ்னல் டாய்ஸ் வச்சே அவங்க யோசித்து விளையாடுற மாதிரி அதே மாதிரி லேர்ன் பண்ணிக்கிற மாதிரியும் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சப்போஸ் இந்தியாவிலே வேறு ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னாலும் கூட அங்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். முக்கியமாக ஸ்கூல், அதாவது எந்த ஊரில் இருக்கனாலும் மெயின் ஸ்கூலோட டையப் இவங்களுக்கு இருக்குது. எல்லா அம்மாவும் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு உட்காந்து அழுதுட்டுருப்போம். ஆனால் எனக்கு அந்த கவலை இல்லை, ஏன்னா ஹீரோ கிட்ஸ் நிகாவோட இன்னொரு வீடு. ஸோ இன்னும் என்ன வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இதுதான் கரெக்டான வயசு. அவங்க இப்போ இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டா தான். ஸோ இப்போவே நீங்களும் நியர்பை உங்கள் அவுட்லெட்டில் இருக்க ஹீரோ கிட்ஸுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள்.